கொண்டு செல்லப்பட்டு வாழ்ந்தவர்கள் அவர் வந்து அதை குறிக்கிறது. அவங்க நான்
ஆனா இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இந்த நாலு பேர் முதல்ல
அடி
அடிமையாய் கொண்டு வந்த அரசன், அடிமையாய் கொண்டு வந்திருக்கிற அரசனாக இருந்தாலும் இவங்களை பாதுகாக்கிறேன், இவங்களை கண்காணிக்கிறேன். அந்த பிரதானின் தலைவர் இருக்கிற போய் சொல்றாங்க, நாங்க அதை குறிக்க மாட்டோம். தைரியம் நாங்க அதை செய்ய மாட்டோம். இது ஆண்டவருக்கு பிடிக்காது. நாங்க இதை செய்யணும். நீங்க நம்ம வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, சொந்த பந்தங்கள் மத்தியில நம்மளால அப்படி பேச முடியுதா? அதனால திருப்திப்படுத்தினதுக்காக அவங்க நம்மளை பாய்ச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பல நேரங்களே நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம் யோசிக்கணும். தீட்டுப்படுவதற்கு நாம நம்மை தீட்டுப்படுவதற்கு நம்ம விட்டுக் கொடுக்கணும். எப்படி கத்த நம்ம வச்சிருக்கா வேதம் சொல்கிறது, இந்த பூமியில மனுஷனுக்காக பூமி என்னை கடன் பண்ணினா ஒருபோதும்
ஒருபோதும் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறது சரணாச்சாரமா இருக்கலாம், மாதாவுக்காக இருக்கலாம், பானங்களா இருக்கலாம், வேலைகளா இருக்கலாம், பேச்சுகளா இருக்கலாம், சொற்களா இருக்கலாம், உறவு முறைகளா இருக்கலாம், எது நம்மை தீட்டுப்படுத்துமோ அதை ஒருபோதும் அனுமதிக்கவே. சில இடத்துக்கு போறதே கூட நமக்கு தீட்டா, சில பேரை சந்திப்பதே கூட நமக்கு தீட்டா, சில பேருக்கு பேசுறதே கூட நம்மளை தீட்டுப்படுது. நம்ம காரணம் பேசுற வார்த்தை நம்ம தீட்டுப்படுது, எந்த வார்த்தை கேட்கணும், யார்கிட்ட பேசணும். அப்ப ஒருபோதும் நம்மை தீட்டுப்படுத்த அனுமதிக்கவே. அப்ப இவங்க தீர்மானிச்சு அந்த பிரதானியின் தலைவர்களுக்கு போய் வேண்டி கொண்டான். ஒரு சண்டைக்கு போல பொறுமையாக போய் சொல்றேன். அப்ப என்ன நடந்துச்சா, உபவாசத்துல வாசிக்கிறோம், வாழ்க்கையில செய்யணும்னா நம்ம தீர்மானங்களை எடுத்தே தீர்வோம்.
சில பேர் சொல்றாங்க இவர் நாங்க இங்க சூழ்நிலை அப்படி நாங்க வேலை செய்யற இடம் அப்படி அதனால இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனால் இந்த நான்கு வாழ்வுகளும் தேசங்களா இருந்தாங்க. ஆனால் அவர்கள் தீட்டுப்படாத தன்னை காத்து முதல் ஆனால் அவர் தம்பி இருக்கான் அவர் கிரகம் அவர் மூத்த அரசு பாதுகாப்பு அவர் வேலை செய்கிறார். அவர் ஒரு நாள் அவன் சொன்னாரா சீருக்கு வாங்கி போவாங்க. அப்ப அவன் என்னடா என்ன வேலைனாலும் சொல்லுங்க சீருக்கு வாங்க சொல்ல போக மாட்டேன். நிஜமா யாருக்கு வேலை செய்யறாங்களோ அவங்க போய் கடைக்கு போய் சிறப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னா வேலை செய்ய நம்ம தம்பி சொல்றான் என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன். ஆனா இந்த சீருக்கு வாங்குறது சாராய கடைக்கு போறதெல்லாம் வேலை சொல்ல நான் ஆண்டவரை வந்து
அப்போ
அரசனுடைய ஆணை
Let's go. Go back.
யோகாத் வசனத்து மூலமாய் தேவன் நம்மோடு சில
உலகம் என்ன சொன்னாலும் சரி, சட்டங்கள் என்ன சொன்னாலும் சரி, சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் சரி, நீங்களாக வேத வசனத்துக்கு பயந்து அந்த வசனத்தை கை கொள்ள ஆரம்பிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்வார். இந்த வாசித்த எல்லாரும் நீங்க படிச்சு பாருங்க, கர்த்தர் அவங்க எல்லாருமே உயர்த்து தான் செய்தார். மோசை தேவன் உயர்த்தினார், இஸ்ரவேலுக்கு ரட்சகராக கிரியோட தேவன் உயர்த்தி வச்சார். ஆகியோரையும் அவருடைய சிநேகிதமாரையும் கர்த்தர் உயர்த்தி வச்சார். அவங்க உயர்வுக்காக அவங்க எதை செய்யல, கர்த்தருடைய வார்த்தை மேல வச்சு விசுவாசத்தினாலே, நம்பிக்கையினாலே, வைரக்கியமாய் தைரியமாய் அவங்க வாழ்ந்ததுனாலே கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். நீங்களும் நானும் கர்த்தரை கடமை பண்ணா, நீங்களும் நானும் கர்த்தருக்காக வைரக்கியமாக போனா, கர்த்தர் நம்மை கடமை பண்ணா, கர்த்தர் நமக்கு வைரக்கியமாக. நாம கர்த்தரை விட்டு விலகணும்னா, நாம கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும்னா, கர்த்தருடைய என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், நம்ம எந்த பக்கம் இருக்கிறோம், எது நமக்கு முக்கியம், பெரும்பான்மை கூட்டம் கிறிஸ்தவமே சொல்றவர்களே தங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார், பயத்துல ஒளிந்திருக்கிறார், தன் கடமையை செய்யாமல் வேலையை செய்யாமல் இருக்கிறார், அல்லது பயத்தினாலே தன்னுடைய மக்களுக்காக செய்ய வேண்டிய காரியம் செய்யாமல் வேண்ட வேண்டிய காரியம் இருக்கு வேண்டாம் நாம் ஒதுக்கி இருக்கலாம், அல்லது பயந்து போய் பின்வாங்கி போகலாம், பிள்ளைகளை சாக கூட கொடுக்கலாம். நீங்கள் நானும் வேத வசனத்து மேல நம்பிக்கை வச்சு எதிராக எல்லா காரியங்களுக்கு எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இல்லாவிட்டாலும், கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாக பிடிச்சுக்கோன்னா கர்த்தர் நம்மளோடு இருப்பார். இது வேதத்துல வாசத்தை இந்த வாழ்வுகளை போல வாழ்வுகளை போல கர்த்தர் உங்களை எதையும் உயர்த்தி வைப்பார். ஜோமண்ணமா எங்களுடைய இருக்கலாம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். நம்ம வாழ்கிற இந்த சூழ்நிலை நமக்கு சாதகமானதல்ல, நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் நமக்கு ஆதரவானதும் அல்ல, நம்ம கொள்ளாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அறியவர் பேரில் பாவம் மறுத்திருக்கிறது, உதவிங்கிற பேரில் நெருக்கங்கள் அதிகமாகிக்கொண்டே போகுது, வேலைங்கிற பேரில் கர்த்தரை தேட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது, அன்புங்கிற பேர்ல நம்மளை சாத்தானுக்கு அடிமையாக ஒரு கூட்டம் இருக்கிறது. எல்லாமே நமக்கு எதிராக இருந்தாலும் நீங்களும் நானும் வாசித்த சில மாறுதல்களை போல கர்த்தருக்காக, கர்த்தருடைய வசனத்திற்காக, கர்த்தருடைய காரியங்களுக்காக நம்ம வைராக்கியம் வரக்குமே ஆனால், தைரியம் வரக்குமே ஆனால், நம்மை காத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு தீர்மானம் நமக்கு இருக்கும்னா, கர்த்தருக்காக நடிக்க போறேன் என்று நம்ம தீர்மானித்து செயல்படுவோம்னா, கர்த்தர் நமக்காக என்ன செய்வார், கர்த்தர் நமக்காக வழக்காடுவார், கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுவார், கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆனால் தன்மையாக ஆராய்ச்சி பார்க்கலாம், தேவ சமூகத்தில் அங்கே அற்பனை செய்வோம். நடுவே நம்ம உலகத்தோட ஒரு பேரக்கூடாது, மாற்று என்று சொல்றாரு, இந்த உலகமே என்னை எதிர்த்து இருக்கிறார், ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருப்பார்கள், தனி மனிதனாக இந்த உலகத்தில் இருந்துகிறார். அந்த மாற்று யுத்தத்தினால்தான் ஆண்டவரை அறிந்த ஒரு பெருங்கூட்டம் உருவாகிருக்கிறது, புரட்டஸ்டன் மார்க்கமே உருவாகிருக்கிறது. நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம், ஊரோட ஒத்துக்கணுமா, சித்து மீனை போல தண்ணீர் போற பக்கமெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கோமா, அது எது நிச்சயம் கூட ஆயத்தமா இருக்குமா? ஆண்டவர் பலப்படுத்துகிறவன், பலம் தருகிறவன், தானியலை போல அவர் சிநேகமாரை போல நம்முடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணி உறுதியாக இருப்போம்னா, கர்த்தர் எல்லா வாசலையும் நமக்காக திறப்பார்.